Hi friends, welcome to Maskar Samuel. If you are interested in this channel, subscribe to our channel and click the bell button. Let's go to the video. Let's see how to make egg and chocolate cake. In a bowl, we will add 250 grams of maida. That is 85 grams of cocoa powder, 1 tablespoon of baking powder, 1 tablespoon of baking soda. This is all we will add. இது இப்போ நல்லா சளைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கோகோ பவுடர் எல்லாம் மாவுல நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் 85 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம கோகோ பவுடர் அளந்தோம்ல அதே கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து கேக்கை இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ரவுன் கலராக காட்டுறதுக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 முட்டை நான் உடைச்சு சேர்த்துக்க போகிறேன். 250 கிராம் மாவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். 85 ml குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த பிளெண்டரும் யூஸ் பண்ணல. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கேக் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வராது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் பேக் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நம்ம பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கேக் பேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் 1 hour பேக் பண்ணணும். நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் உப்பு கொட்டி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இப்போது அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கேக்கு நல்லாவே பேக் ஆயிருக்கு. இதை இப்போ எடுத்துடலாம். கேக் வந்து நல்லா ஆறணும். இப்போ வந்து இது வந்து உள்ளே வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு நல்லா கிளியராக வந்துச்சுன்னா உள்ளே நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துருச்சு. கேக் நல்லா குக் ஆகிருந்துக்கு. ஸோ சிம்பிளாக செய்யக்கூடிய சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மேக் பண்ணுறேன்.